ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேபிஎம் கிமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, 9th ஆனிவர்சரி சேலஞ்சை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ட்ரிப்பிள் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்து சேரும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயின் பாம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா விசாஸ் வச்சு நீங்கள் அதெல்லாம் எடுத்துடணும். இது பார்த்திங்க அப்படின்னா பாம் ட்ராப் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா டொர்னேடோ ட்ராப் இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீஸ் இருக்குது, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து ஒரு விசா வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கார்னரில் இருக்க ஆர்ச்சர் டவரை பார்த்திங்க அப்படின்னா மூணு பார்ட்டி விசாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விசாஸ் எல்லா ஐட்டம்ஸ், அதாவது ராயல் சாம்பியன் தவிர மீது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கோவில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ வந்து சரியான டைமில் நான் வந்து எங்கே ஃப்ரீஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீலிங் ஸ்பெல் வந்து ஒன்று வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும். ஹேர் ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கேற்ப நீங்கள் வந்து உங்களுடைய சூப்பர் விசாருக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் விசார் வந்து நம்மளுடைய அந்த ஹேர்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வார்டன் அபிலிட்டி வந்து நம்ம வச்சிருக்கோம். வார்டன் அபிலிட்டி வந்து நம்ம டவுன் ஹாலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ரீஸை பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கிள் டார்கெட்டிங் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த குயினுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே மோசமான ஒரு இடம். அதிகபட்சமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிற இடம் இது தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30-32 வாட்டி நான் வந்து இதை ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆனேன். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஈஸியாக என்னால் ட்ரிப்பிள் பண்ண முடிஞ்சு. நான் திருப்பியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக ஈஸியாக ட்ரிப்பிள் பண்ண முடியுது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு போயிடாதீங்க, கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. நம்ம வந்து ராயல் சாம்பியன் வந்து இந்த சைடில் உள்ள ஆர்ச்சர் டவர் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஆர்ச்சர் டவர் வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஸ்கேட்டர் ஷாட்டுக்கிட்ட வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எபிலிட்டி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு தான் அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு வந்து எபிலிட்டி யூஸ் பண்ணாதீங்க. மேபி வந்து உங்களுக்கு டைம் இல்லை, அதாவது மேபி கொஞ்சம் ரொம்ப அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ராயல் சாம்பியனோட எபிலிட்டியை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்விசிபிலிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ராயல் சாம்பியன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் அப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் இதை ட்ரிப்பிள் பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபெயில்ஸ் வந்து நடக்கும். ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரிப்பிள் பண்ணிடுவீங்க. இது வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து புரியல அப்படின்னா மறக்காம வந்து நான் வீடியோ லென்த்தாக போடக்கூடாதுங்கிறக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து திருப்பி வர ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோ அதாவது நாளைக்கு வந்து நாளைக்கு சாயங்காலம் லைவ் வந்து பண்ணலாம். அப்போ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.